ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பூக்குழி கிளம்பியாச்சு, தங்கச்சியும் வந்தாச்சு ஊர்ல இருந்து. நாங்கள் ரெண்டு பேருமே ஜாலியாக போய் பூக்குழியை பார்க்க போகிறோம். உங்களுக்கும் வீடியோ எடுத்து காமிக்க போகிறேன், நீங்களும் பாருங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீ பேசாமல் இருந்தா எங்கள் அம்மா அங்கே இருந்துட்டு எங்கே காணும், அங்கே இருந்துட்டு ஊடல உடல பேசிக்கிட்டு இருக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளே போய் பார்க்கலாம். அந்த ஊர் திருவிழா வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். இங்கே வந்து நிறைய குட்டீஸ்லாம் வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்காக அந்த பூக்குழிக்காகவே வருவாங்க. இந்த சாயங்காலம் டு நைட் டைம்னால அந்த மின்னல் வெளிச்சமும் அந்த தீக்குழியிலேருந்து வர தீயும் ரொம்ப அழகாக இருக்கும். நானும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். நான் சின்ன பிள்ளையில இருக்கையில ஒவ்வொரு டைம் வரையில நான் ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஓடி இல்லை சாப்பிடணும் கூட, அந்த நேரம்லாம் எனக்கு வர ஆரம்பிச்சிச்சு. ஆமாம், இந்த வருஷம் வாங்க எங்கள் கூட சேர்ந்து நின்றும் பார்க்கலாம், நான் வந்து என்ஜாய் பண்ணுறேன், என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஆமாம், ஏன்னா எப்போவுமே போனோம்னா இடம் கூட கிடைக்காது. இப்போ நாங்கள் இடத்த வந்து புக் பண்ணி வச்சுருக்கோம், போக போகிறோம், அங்கே தான் போய் பார்க்க போகிறோம். ஏன்னா உங்களுக்கும் நல்லா காமிக்கணும் இல்லையா, அதனால. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு வந்துட்டோம், சீக்கிரமாகவே வந்துட்டோம். ஏன்னா இந்த இடத்துலலாம் வீடியோ போய் எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு கூட்டம் வந்துடும். அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டோம். இங்கே பாருங்கள், பூ வளர்த்துருக்காங்க. பூங்கிறது இந்த நெருப்பு தான் சொல்லுவாங்க. இங்கே நிற்கவே முடியல, அந்த அளவுக்கு செம அனல் அடிக்குது. இப்போ கோவிலுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ கோவிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கரகம் எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த கரகத்தை வந்து தெப்பக்குளத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே என்னெல்லாம் பூஜைலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வருவாங்க. வர்றதுக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரமாவது ஆகும். அதுக்குள்ளே இங்கே பார்த்தீங்கன்னா செம கூட்டம் ஆரம்பிச்சிடும். கூட்டமே வரலாம், எங்கே இருந்தாலும் தெரியுதா. வரங்குடி மாதிரி ரெண்டு உட்காந்து தின்னுக்கிட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். பூக்குழி நடக்கிற இடத்துலையுமே பாருங்கள், மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டைம் நெருங்க நெருங்க ஒரு ஒருத்தராக வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த பூக்குழி இறங்குற டயத்தில் பாருங்கள் எவ்வளோ மக்கள் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்து நம்ம நேரில் பார்க்க முடியலனாலும் வீடியோவில் பார்த்துடுறோம். அப்போல்லாம் வந்து நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எந்த வீட்டு மாடிடாக கிடைக்கும், நம்ம மேலே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வமாக இருக்கும். அந்த நினைவுகள்லாம் எனக்கு ஞாபகம் வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ. இந்த பாரு அங்க போடுறாங்க பாரு, அந்த தாத்தா கையில வச்சுக்கோங்களா. இப்படியே பேசிட்டு மஞ்சள் போடுறாங்க, நோய் நொடியெல்லாம் போயிருமா. மஞ்சள் போடுறதுனால நோய் நொடியெல்லாம் போயிருமா. என்ன கேட்டா மஞ்சள் போட்டா என்ன ஆகும் கேக்குறியா? மஞ்சள் போட்டா நம்மளுக்கு அதுல அந்த இது மூலியம் சுவாசிப்போம்ல, அதனால அப்படியே வரும் நம்மளுக்கு. இந்த உன நம்போம், மஞ்சள் போட்டா என்ன ஆகும்னு கேக்குறேன் மகன். நிக்குமா, ஜலதோஷம் பிடிக்காதாங்க. வேற என்ன கேள்வி கேட்கணும் உனக்கு? வேண்டாமா, நிறைய போடுறாங்க பாரு. நம்ம அப்பதான் கொண்டு வந்து கொடுத்தோம் பாருங்க, காலையில அந்த மஞ்சள் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல தங்கு மேல அப்படியே அனல் தீ பறக்குது பாருங்க, எப்படி பறக்குதுன்னு. மக்கள் வெள்ளமும் பயங்கரமா இருக்கு பாருங்க, எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பதான் இந்த மாடியில, இந்த மாடியில பாருங்க, அந்த மாடி, இந்த மாடி. இப்போ பார்த்தீங்கன்னா தெப்பக்குளத்தில் இருந்து பூக்குழி இறங்குறவங்க வந்துட்டுருக்காங்க. நான் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இவங்க வந்து இந்த பூக்குழியை 3 முறை சுற்றிட்டு அதுக்கப்புறம் கோவில் போயிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் கிரக குடம் வந்ததுக்கப்புறம் தான் எல்லாருமே பூக்குழியில் இறங்குவாங்க. நான் ஒவ்வொன்றா வந்து ஃபுல்லாகவே வீடியோ எடுத்திருக்கேன், நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
கோவிலுக்கு போய் சாமி கூட போயிருக்காங்க. உள்ள
குட்டி பையா குட்டி பையன் ஓடுறா 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 தாத்தா தாத்தா மெதுவா 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 ஒரு மாதிரி சாமி வருதுன்னு நினைக்கிறேன் அதான் இறங்கி முடிச்சிட்டாங்க எல்லாருமே இறங்கி முடிச்சிட்டாங்க நல்லபடியா தெய்வமே தண்ணி ஊற்றி அணைச்சிட்டாங்க அதெல்லாம் தண்ணி தண்ணியை ஊற்றி அணைச்சிருவாங்க வேற யாராவது விழுந்துடக்கூடாதுல வெளியே போட்டாங்க பாட்டு கச்சேரி பார்க்க போறோம் அப்புறம் பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல அம்மன் கோவில்ல முளைப்பாரி போட்டிருக்காங்க கும்மி பாட்டுலாம் பாடுவாங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் நீங்க இதெல்லாம் வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பூக்குழி சிறப்பாக நடந்து முடிஞ்சுது ரொம்பவே ஜாலியாக நாங்கள் என்ஜாய் பண்ணோம் நல்லா மாடியில் உட்காந்து சூப்பராக பார்த்து என்ஜாய் பண்ணோம் என்னுடைய வார்த்தைகள்லேயே உங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு சூப்பராக என்ஜாய் பண்ணியாச்சு இப்போ வந்து கீழே இறங்கி வந்துட்டு பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் பலூன்லாம் கேட்டாங்க வாங்கி கொடுத்தாச்சு நிறைய பேருக்கு இந்த மாதிரி திருவிழாலாம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் நான் வந்து ஃபுல்லாகவே இன்றைக்கி நடந்தது எல்லாமே ஃபுல்லாகவே வீடியோ எடுத்திருக்கிறேன் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சில பேருக்கு இந்த மாதிரி கலந்து கொள்ள முடியாமல் இருக்கும் அவங்களாம் இந்த மாதிரி வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க இரண்டு குட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பஞ்சு மிட்டாய் வாங்கி வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து எனக்கு பார்த்திங்கன்னா கருப்பட்டி மிட்டாய் ரொம்பவே பிடிக்கும் சரி கருப்பட்டி மிட்டாய் வாங்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் இந்த கடையில் கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு கொஞ்சம் தள்ளி போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் பாருங்கள் எங்கள் ஊரில் எவ்வளோ கூட்டம்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு ஒருக்க தான் இந்த மாதிரி கூட்டத்தெல்லாம் பார்க்க முடியும் பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ பூக்குழி இறங்கின இடத்துக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி விட்டு அணைச்சி வச்சுருந்தாங்க இல்லையா அந்த சாம்பல் எடுத்து எல்லாருமே நெத்தியில் பூசிட்டு இருந்தாங்க நானும் எடுத்து பூசிட்டு அப்படியே ராட்டினம் சுற்றிட்டு இருந்தாங்க குழந்தைங்கள்லாம் அங்கே போயிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன் பையனும் வந்து ராட்டினம் சுற்றணும்னு சொன்னான்னு சரியா தங்கச்சி கூப்பிட்டு போயிருந்தா சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அங்கே வந்து ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு வீடியோ எதுவும் எடுக்க முடியல ஏன்னா ஜம்ப் பண்ணுறது உள்ளே வலை வலையாக வச்சுருக்காங்க ஜம்ப் பண்ணுறது எல்லாமே வச்சுருந்தாங்க அதனால் சரியாக வீடியோ வந்து எனக்கு பிடிச்ச கருப்பட்டி மிட்டாய் வாங்கிறதுக்கு வந்தாச்சு ரொம்பவே சூப்பராக நல்ல மொறுமொறுன்னு இருந்துச்சு சாம்பிளுக்கு ஒரு பீஸாக வாங்கி சாப்பிட்டு அப்படியே ஒரு கால் கிலோ வாங்கியாச்சு இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் பாய்